எல்லாரும் சாப்பிட்டாச்சா? அப்போ போய் தூங்குங்க மக்களே. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரியவர் ஒரு வீட்டில் தனியாக இருந்தாராம். அந்த பெரியவர் ஒரு நாள் அவர் வீட்டு வாசலில் வந்து பார்க்கும்போது யாரோ ஒரு சக்கப்பழத்தை வச்சுட்டு போயிட்டாங்க. அதை வச்சது யாருன்னு அவருக்கு தெரியாது. எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த முழு பழத்தையும் அவரே தனியா இருந்து சாப்பிட்டுட்டாரு. அப்புறமா அந்த சக்க குட்டையை எல்லாத்தையும் எடுத்து அவர் வீட்டுக்கு பின்பக்கமா போய் வீசி இறஞ்சிட்டாரு. அப்புறம் என்ன, அவரு போய் தூங்கிட்டாரு. மறுநாள் காலையில எழும்பி பின்புறத்துக்கு போனப்போ அவருக்கு வீட்டு பின்பக்கம் எல்லா பக்கமும் நிறைய சக்க மரமா வளர்ந்து நின்னுச்சான். ஆனா அதுல ஒரே ஒரு பழம் மட்டும் வித்தியாசமா இருந்தது. அது வளர்ந்துட்டே இருந்துச்சான். ஒரு நாள் காலையில அந்த பழத்தை பார்க்கும்போது அதுக்கு ரெண்டு கண்ணு, ஒரு மூக்கு, ஒரு வாய் இருந்துச்சு. ஏய், நீ சும்மா இருடி, இவளுக்கு இதே வேலையா போச்சு. ஆமா, நீ அழுதேனா அப்புறம் தாத்தா கதை சொல்லத நிறுத்திடுவாங்க, சும்மா இருடி. அவரு இந்த பழம் வித்தியாசமா இருக்கேன்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஒரே சூறாவளி காற்று வீசிச்சு. அவர் பயந்து போய் பார்த்துட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல வித்தியாசமா ஒரு குரல் கேட்டது. இந்த பழம் இனிப்பா இருக்கா இல்ல கசப்பா இருக்கா? இந்த பழம் இனிப்பா இருக்கா கசப்பா இருக்கா? அப்படியே கேட்டுட்டு இருந்துச்சு. அவர் பயந்து போய் எங்க இருந்து குரல் வருதுன்னு பார்த்தாரு. அப்போ அவர் வீட்டில் எந்த இடத்துல இருந்து சக்கப்பழத்தை எடுத்தாரோ அதே இடத்துல கேட்டுச்சு. அவர் வீட்டு வாசல்ல போய் பார்த்தபோது ஒரு பேய் நின்றுட்டு இருந்தது. அதை பார்க்க கொடூரமா இருந்துச்சு. இவர் பயந்து போய் நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாரு. நீதான் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்துல போய் அவரை கடிச்சு கொல்ல போச்சான். அவர் ஐயோன்னு கத்தி சத்தம் போட்டு பார்த்தாரு. பார்த்தா அது கனவு.
நாளைக்கு காலையில் எல்லாரும் காட்டு பக்கம் போய் குளிக்க போவோமா? யாரெல்லாம் வரீங்க? எல்லாரும் சேர்ந்து போவோம்ப்பா. இப்போவே ரொம்ப லேட் ஆகிட்டு, எல்லாரும் போய் தூங்குங்க. ஆமாம் மக்களே, எல்லாரும் போய் தூங்குங்க. சரிம்மா, எல்லாரையும் கூப்பிடுங்க, சேர்ந்து போலாம். அம்மா, தாத்தா கூப்பிடுறாங்க, எல்லாரும் போகணுமா? வாரேம்மா. நாங்க காட்டுக்கு போறோம், காட்டுக்கு போறோம், சுத்தி பார்க்க போறோம். எங்களோடு சேர்ந்து கொள்ள எங்கள் தாத்தா சொன்ன கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன். எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் காட்டுக்கு போகிறோம். நான் காட்டுக்கு போகிறோம், காட்டுக்கு போகிறோம் பாட்டெல்லாம் பாடியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சா? எங்க வீடியோ பிடிச்சிருந்தா